கேட்டு முடிஞ்சோன்னா அதுக்கு அடுத்த முயற்சியாக வந்து இன்ஜினியரிங் சர்வீஸு. ஸோ இன்ஜினியரிங் சர்வீஸ் கிளியர் பண்ணணும்னா எனக்கு டெய்லி கிளாஸ் வேறு வரணும் சார்கிட்ட. ஏன்னா இது வரைக்கும் நான் வந்துக்கிட்டு இருந்தது சனி ஞாயிறு மட்டும்தான். அந்த கிளாஸை வச்சே நான் ஓரளவு ஐஐடி மெட்ராஸ்க்கு என்ட்ராகிற அளவுக்கு நான் உழைக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா டெய்லி கிளாஸ் வந்தால் கண்டிப்பாக இன்ஜினியரிங் சர்வீஸ் வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துச்சு. ஸோ ஐஐடியில் என்ட்ரான முதல் வருஷத்துலேருந்து ஐஐடி கிளாஸ் அட்டன் பண்ணுறேன். ஸோ அந்த வருஷம் 2013ங்கிறது நான் தூங்குனது ரொம்ப கம்மியான பீரியட். ஏன்னு கேட்டால் 8 மணிக்கு காலேஜ் ஆரம்பிக்கும் ஐஐடி மெட்ராஸில். ஸோ 2-3 மணி அந்த ரேஞ்சில் தான் முடிக்க ஆரம்பிக்கும். திரும்ப 5 மணிக்கு வந்து எங்கள் சார் வெளியில் கிளாஸ் எடுப்பார். நான் ஐஐடி மெட்ராஸ்லேருந்து செயின்ட் தாமஸ் மவுண்ட் வரணும். செயின்ட் தாமஸ் மவுண்ட் வந்து சைக்கிள்லேயே வந்துடுவேன். திரும்ப சார் 5 மணிக்கு கிளாஸ் ஆரம்பித்தானா அவர் 11:30 தான் முடிப்பார். 11:30 திரும்ப நான் ஐஐடிக்கு போனேன்னா ஒரு மணி ஆயிரும். 12:30 சாப்பிட்டுலாம் போகும்போது திரும்ப நான் 3 மணி வரைக்கும் அன்றைக்கி ஐஐடியில் என்ன நடத்துனாங்களோ அதையும் படிக்கணும், சார் இன்றைக்கி என்ன நடத்தினாரோ அதையும் படிக்கணும். திரும்ப 3 மணிலேருந்து திரும்ப காலைல 7 மணிக்கு எழுந்துச்சு திரும்ப இதே மாதிரி ஒரு ரொட்டீன் சைக்கிளாக ஒரு வருஷம் போணுச்சு. அதை நான் இடையில எந்த வகையிலுமே தொழில் விடையாமல் ரொம்ப கம்மியான பீரியடில் தூங்கினாலும் ரெண்டையும் மேனேஜ் பண்ணி கொண்டு போனதுனால 2013லேயே இன்ஜினியரிங் சர்வீஸு நல்லா கிளியர் பண்ணிட்டேன். ஸோ இந்திய லெவலில் வந்து 75வது ரேங்க் வாங்கியிருக்கேன். ஸோ அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதுவும் இல்லாமல் நான் 2013 திரும்ப கேட் எக்ஸாம் எழுதி, ஏன்னா அப்போல்லாம் அந்த கேட் எக்ஸாம் வந்து பிஎஸ்யூஸ்க்கு ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. பிஎஸ்யூவில் என்ட்ரு ஆகணும் அப்படின்னாவே கேட் எழுதணும் அப்படின்னு சொல்லி அதில் நான் ஆல் இண்டியா லெவலில் 30th ரேங்க் வாங்கியிருந்தேன். ஏன்னா அது 3 ஆண்டுகள் முயற்சி இல்லை. ஸோ 30வது ரேங்க் வாங்கினோன்னே அப்போ ஐஓசிஎல் என்டிபிசி எல்லாமே கவர்மெண்ட் செக்டார்ஸு எல்லாத்துலேயுமே மினிமம் 12 லட்சரூபா இல்லேருந்து 15 லட்சரூபா வரைக்கும் ஒரு மினிமம் 1 இயர் சேலரி வந்து இந்தளவுக்கு கொடுக்குறாங்க. நான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்துக்கிட்டு இருக்கேன். பணமே இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வாங்கிக்கிட்டு ஐஐடியில் கொடுக்குற ஸ்டைஃபண்டை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஓடிட்டுருக்கேன். இருந்தாலும் எனக்கு அதுக்கு போகணுமா அப்படின்னு தோணுச்சுன்னா எனக்கு போக முடியல. ஏன்னா நான் இன்ஜினியரிங் வந்து மாஸ்டர் லெவலில் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எம்டெக் முடிக்க முடியாமல் போயிருமோன்னு ஒரு பயம். ஸோ அதனால் எம்டெக் முடிச்சிருவோங்கிற ஒரு எண்ணத்தில் அந்த வேலைகளுக்கெல்லாம் போகாமல் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் என்னோடய தேவைகளை குறைச்சிக்கிட்டு நண்பர்களோட உதவினால் அதை மேனேஜ் பண்ணி 2014 எண்டில் நான் வந்து ரயில்வேஸில் ஜாயின் பண்ணுறேன். ஸோ ஐஐடியில் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அதுலேயே நான் அந்தளவுக்கு ஆர்வம் காட்டாமல் இவங்களுக்கு ஒன்றும் கவர்மெண்ட் செக்டாரில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அப்போ வருது. அதுக்கப்புறம் தான் சிவில் சர்வீஸ் அந்த கனவெல்லாம் அந்த 2004 உள்ளான அந்த சின்ன ஸ்பார்க்கு 2014 திரும்ப மேலெழுந்து வெளில வருது. அப்போது ஏன் நம்ம ஐஏஎஸ் ஆகக்கூடாது, சிவில் இன்ஜினியரிங் படிச்சுருக்கிறோம், படிக்க முடியுதுங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு. நம்ம எவ்வளோ தடைகளை வந்தாலும் அந்த தடைகளை எப்படியோ அதை உடைச்சிருவோம், உடைச்சிட்டு